நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்காக மார்ச் 1 தேதி தமிழகத்திற்கு துணை இராணுவப்படை வரும் என ஏற்கனவே தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் மார்ச் 1 தேதி கொச்சியிலிருந்து கோவை ரயில் நிலையத்திற்கு 3 கம்பெனி துணை இராணுவப்படை வந்திறங்கியது. தேர்தல் பணிக்காக கோவை வந்து இறங்கிய துணை இராணுவப் படையினரை கோவை மாநகர காவல்துறையினர் வரவேற்பு அளித்தனர். இந்த 3 கம்பெனி துணை இராணுவப்படை 1 கோவை பாராளுமன்ற தொகுதியிலும் மற்றொன்று திருப்பூர் பாராளுமன்ற தொகுதிக்கும் 3 கம்பெனி சேலம் பாராளுமன்ற தொகுதிக்கும் அனுப்பி வைக்கப்பட உள்ளது. ஏற்கனவே கோவையில் நடைபெற்ற கார் வெடிகுண்டு சம்பவம், இது தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டனர். தொடர்ச்சியாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கோவை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சூழலில் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் கோவையில் அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் தேர்தல் அமைதியாக நடக்கும் விதமாக காவல்துறையுடன் இணைந்து துணை இராணுவப் படையும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும். வழக்கமாக தேர்தல் தேதி அறிவித்த பின்புதான் இராணுவம் துணை இராணுவப் படை என்பது அந்தந்த தேவைப்படும் இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முன்னதாகவே தமிழகம் வந்து சேர்ந்துள்ளனர் துணை இராணுவப் படையினர்.